Hi dear friends, I am Krishna. Welcome to Tamil Thiruvam. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா why India not participating in FIFA World Cup 2022. இந்தியா ஏன் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் கலந்துக்கல அப்படிங்கிறத பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீஃபா அப்படின்னா யாரு, இந்த ஃபீஃபா வந்துட்டு வேர்ல்ட் கப் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, இதுக்கு மொத்தம் வந்துட்டு 32 டீம் செலக்ட் பண்ணுறாங்க, இந்த 32 டீமையும் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்துட்டு இந்த வேர்ல்ட் கப்பில் கலந்துக்கல, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காமல் நம்ம உயர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபீஃபா வேர்ல்ட் கப் மொத்தமா 32 நாடுகள் வந்துட்டு விளையாடுறாங்க. இந்த 32 நாடுகளினுடைய மொத்த மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 160 to 170 crore. இந்த 160 to 170 crore மக்கள் தொகை கொண்ட இடங்கள்ல இருந்துட்டு 32 நாடுகள் வந்துட்டு ஃபீஃபா வேர்ல்ட் கப்ல விளையாடுறாங்க. அதுலயும் சில கண்ட்ரில பாத்தீங்கன்னா 20 to 30 lakh தாங்க மக்கள் தொகை இருக்கு. அந்த மாதிரி கண்ட்ரில இருந்து கூட பாத்தீங்கன்னா 11 பிளேயர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட 135 to 140 crore மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் இருந்துட்டு ஒரு 11 பிளேயர் கிடைக்கலையா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க. நம்ம கிட்ட ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மர் போன்ற வேல்யூபிளான பிளேயர்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஈக்குவலண்டா டஃப் கொடுக்கற அளவுக்கு நம்ம கிட்டயும் பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்தும் நம்மளால ஏன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கிட்டே இருக்குங்க. அதுக்கான பதில் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். AIFF ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன், இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஃபுட்பால் கமிட்டி. இவங்க வந்துட்டு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் ஃபீஃபா வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணதாக ஆகஸ்ட்டில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபீஃபா வந்துட்டு இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால இன்டர்நேஷ்னல் மேட்ச் எதுவுமே நம்ம வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏஷியாவில் நடக்கக்கூடிய ஏஷியன் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏஷியா கப்பில் வந்துட்டு நம்ம ஃபுட்பாலில் வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதே மாதிரி உமன்ஸ் வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சு, அது வந்துட்டு பிலிப்பைன்ஸுக்கு கை மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் கேம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த கண்ட்ரியில் நடத்தினாலும் நாம் போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தடை இருக்கிறதுனால ஆனால் உச்சநீதிமன்றம் வந்துட்டு டைரெக்டாக இதை தலையிட்டு நம்ம AIFF இருக்கக்கூடிய சில உறுப்பினர்களை சேஞ்ச் பண்ணிட்டு ஃபீஃபாக்கு வந்துட்டு அதுக்கு ஒன்றான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி அந்த சஸ்பெண்டை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரெசன்ட் ஃபேக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்த அந்த சஸ்பென்ஷனை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு இப்போ நம்ம எல்லா கேமுமே விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபீஃபா. இந்த ஃபீஃபா அப்படின்னா யாருன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு கேமில் இவங்க தான் வந்துட்டு மேஜர் ரோல் பண்ணுறாங்க. ஃபீஃபா அப்படின்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டீ ஃபுட்பால் அசோசியேஷன். இவங்க பார்த்தீங்கன்னா 1904 வந்துட்டு இந்த கால்பந்து விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 209 உறுப்பினர்கள் இருக்காங்க, ஐக்கிய நாடுகளுடைய சபை இருக்கு, அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவும் இருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. மோஸ்ட் பிரெஸ்டீஜியஸ் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் இன் த வேர்ல்ட், உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மிகவும் மதிப்புமிக்க விளையாட்டு அமைப்பாகவும் இது உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1930 தான் ஃபர்ஸ்ட் ஃபீஃபா வேர்ல்ட் கப் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணது உருகுவே ஹோஸ்ட் பண்ணாங்க, கப் வின் பண்ணதும் அவங்க தான். லாஸ்ட்டாக 2018 ரஷ்யா வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணாங்க, ஃப்ரான்ஸ் வந்துட்டு கப் வின் பண்ணாங்க. இந்த மாதிரி பல நாடுகள் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, பல நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, பட் இந்தியானால மட்டும் ஏன் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்குங்க. இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கு எப்படி குவாலிஃபை ரவுண்ட் நடத்துறாங்க அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் 7 காண்டினென்ட் இருக்கு. இதில் 5 காண்டினென்ட் நம்ம எடுத்துக்கலாம், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, யூரோப், ஆசியா. இந்த 5 காண்டினென்ட்ல தான் டீமை வந்துட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 3 டீம், சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 5 டீம், ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா 5 டீம், யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 14 டீம், ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா 5 டீம். மொத்தமாக டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 32 டீம் வருவாங்க. இந்த ஒவ்வொரு காண்டினென்ட்லையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டீம் வந்துட்டு நிறையா இருப்பாங்க. இவங்கள யார் லீடிங்கில் இருக்காங்களோ, பாயிண்ட் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு டைரெக்டாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணப்படுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு டைரெக்டாகவே வந்துட்டு குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஏன்னா இது ஃபீஃபாவோட ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏஷியாவை எடுத்துக்கலாம், ஏஷியாவில் 5 டீம் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த 5 டீம் யார் யார் வந்துட்டு இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2022 செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், ஈரான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா. இதில் கட்டார் வந்துட்டு அந்த லிஸ்ட்லேயே இல்லை, இருந்தாலும் அவங்க ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியா லெவலில் பார்த்தீங்கன்னா 19th பிளேஸ்லேயும், ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்க அப்படின்னா 106th இடத்துலையும் இருக்காங்க.
ஸோ இதனால தான் வந்துட்டு இந்தியாவுக்கு டைரெக்டாக வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்தியாவும் டாப் ஃபைவ்க்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குங்க. இந்தியாவும் ஒரு தடவை ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபைட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? ஆயிருக்காங்க. 1950 பார்த்தீங்கன்னா இந்தியா பிரேசிலில் நடந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பில் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஆனால் 1948 நடந்த வேர்ல்டு வாரின் காரணத்தினால ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருந்ததுனால அவங்கனால நம்ம பிளேயர்ஸுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த கேமில் அவங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலை. இந்தியா வந்துட்டு அவங்கள விட்ரோ பண்ணதாக வந்துட்டு சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் துருவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.